வணக்கம். 4 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பெயரில் மோசடி, போலி முகநூல் கணக்கு தொடங்கிய நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே சரக்கு வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழப்பு. விபத்துக்கு பிறகு சரக்கு வாகனம் நிலைத்திடுமாறு கவிழ்ந்த சிசிடிவி காட்சி. அம்பேத்கர் திருவள்ளுவர் குறித்து அவதூறாக பேசி விவகாரம். விஸ்வ ஹிந்து பரிஷத் முன்னாள் துணைத் தலைவர் மணியனுக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்த சிறப்பு குழுவின் விசாரணை அக்டோபர் 3 வரை நிறுத்தப்படுவதாக ஆந்திர டிஜிபி அறிவிப்பு. வேறு ஏஜென்சிகள் மூலமாக விசாரிக்கலாமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் முடிவு. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு அடிவயிற்றுக்கு அருகில் ஸ்டென்ட் பொருத்தம், ICUவில் இருந்து தனி அறைக்கு மாற்றம். சிகிச்சைக்கு பிறகு குடும்பத்தினருடன் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், 2 அல்லது 3 நாட்களில் வீடு திரும்புவார் என்று தகவல். ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய வேண்டிக் கொள்வதாக ஆளுநர் RN ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற வேண்டுமென்று முதலமைச்சர் MK Stalinும் விருப்பம். நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்ப இறைவனை வேண்டுவதாக EPS பதிவு. விரைவில் நலம் பெற செல்வ பெருந்தகை, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் வாழ்த்து. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அசத்தில் வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரை கைப்பற்றியதுடன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் தொடர்ந்து முதலிடம். சத்தியம் தவறாத உத்தமரா ராமதாஸ் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காட்டம். செந்தில் பாலாஜி வழக்கு குறித்து விவரம் தெரியாமல் பேசி வருவதாகவும் விமர்சனம். சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகசத்தை ஒட்டி போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ஒத்திகை நிகழ்ச்சி. இதய வடிவில் பறந்து மக்களின் அன்பை பெற்ற வீரர்கள். சென்னையில் நடக்கவுள்ள இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகைகள் நடைபெற்றன. இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி முதன்முறையாக சென்னையில் வரக்கூடிய 6 நடைபெறவுள்ளது. மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பயிற்சி ஒத்திகையை விமானப்படை வீரர்கள் நிகழ்த்தினர். ஹெலிகாப்டர், ரஃபேல் உள்ளிட்ட பல்வேறு விதமான போர் விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டன. வீரர்களின் ஒத்திகையை வேடிக்கை பார்க்க ஏராளமான மக்கள் குவிந்தனர். ஹார்ட்டின் வடிவில் வானில் பறந்த வீரர்கள் பிரமிக்க வைத்தனர். விமானப்படை சாகச ஒத்திகை நிகழ்ச்சிக்காக சென்னை விமான நிலையத்தில் 1.5 மணி நேரம் சேவைகள் நிறுத்தப்பட்டன. மதியம் 1:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை என்று விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய 15 விமானங்கள், சென்னையில் தரையிறங்கக்கூடிய 10 விமானங்கள் என்று மொத்தம் 25 விமானங்களின் நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டன.
சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு அடி வயிற்றுக்கு அருகே ஸ்டென் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்திற்கு கடந்த சில நாட்களாக சிறுநீர் கழிப்பதில் பிரச்சினை மற்றும் அடிவயிற்றில் வீக்கம் இருந்ததால் விசாகப்பட்டினத்தில் படப்பிடிப்பின் போதே தன்னுடைய மருத்துவரிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை 6 மணி முதல் இதயவியல் நிபுணர் மருத்துவர் சாய் சதீஷ் முன்னிலையில் இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் பாலாஜி, மருத்துவர் விஜய் சந்தர் அடங்கிய 5 பேர் கொண்ட குழு நடிகர் ரஜினிகாந்திற்கு எலக்டிவ் ப்ரொசீஜர் மேற்கொண்டனர். அதாவது கேத்தட்ரல் ஆய்வகத்தில் ரஜினிகாந்தின் அடிவயிற்றில் தொடைக்கு அருகே 2 சென்டிமீட்டர் அளவிற்கு துளையிட்டு சிறிய ஸ்டன் பொருத்தப்பட்டுள்ளது. இது அறுவை சிகிச்சை இல்லை என்றும் இதயம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ரஜினிகாந்திற்கு மிக துல்லியமாக சிகிச்சை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையின் முதல் தளத்தில் உள்ள ICU பிரிவில் கண்காணிப்பில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் தனி அறைக்கு மாற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நலம் சீராக இருப்பதாகவும் 2 அல்லது 3 நாட்களில் அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய குடும்பத்தினுடன் பேசியுள்ளார். இந்நிலையில் ரஜினிகாந்தின் உடல்நலம் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் விரைவில் அறிக்கை வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர், ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய உலகெங்கிலும் உள்ள அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து தானும் வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து உடல்நலம் பெற விளைகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற விருப்பம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், ஈரோட்டில் செவ்வாய்க்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தேனி, திண்டுக்கல், வேலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சியில் வியாழக்கிழமையன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் சனிக்கிழமை வரை கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.